அதுக்காக தான உங்க ரெண்டு பேரையும் வர சொன்னேன். அதுக்கு முன்னாடி நீங்க என் கூட இருந்து கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு போகணும். மறுபடியும் துணியை துவைச்சு கொடுக்கணுமா மேடம்? அதெல்லாம் தேவையில்லை. பாரம்பரிய முறைப்படி தீபாவளி பலகாரம் எல்லாம் செய்யணும்னு எனக்கு வேலை கொடுத்திருக்காங்க. அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணா போதும். பாரம்பரிய முறைப்படியா? புரியலையே மேடம். உங்க மேடமோட சேர்ந்து வேலை பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு புரிஞ்சிடும். பூர்ணி, அதான் ஆளுங்க வந்துட்டாங்கல, நல்ல நெல்ல உரல்ல போட்டு இடி போ. அத்தை, இதுல உரல் எது? உனக்கு உரல் எதுன்னே தெரியலையா? தெரியாம தானே கேக்குறேன், சொல்லுங்க அத்தை. இது வரைக்கும் கிச்சனுக்குள்ளேயே வந்து பழகாதவளுக்கு உரல்னா என்னன்னு எப்படி தெரியும் அத்தை? ஆமா செவந்தி, நீ சொன்னது சரிதான். உப்பு டப்பாவுக்கும் சக்கரை டப்பாவுக்கும் வித்தியாசம் தெரியாதவளுக்கு இத பத்தி தெரியறதுக்கும் வாய்ப்பு இல்லதான். இந்த பாரு, இதுதான் உரல், அது உலக்க. இந்த நெல்லை அப்படியே கையில் அள்ளி உரலுக்குள்ள போடு போடு. போதும் போதும் போதும், அவ்வளவுதான். அது பிடிக்கும். ஒரு முறைக்கு இவ்வளவு நெல்லு தான் பிடிக்கும். சரிங்க, அந்த வலக்கை ஏடு. பாத்து, இப்போ இந்த வலக்கைய வச்சு எப்படி அடிக்கணும்னு பாத்துக்க. அப்புறம் நீதான் அடிக்கணும். வா, இந்த அளவுக்கு இடிச்சு காட்டிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் பாருங்க பூரணி அக்கா பொலந்து கட்டிடுவாங்க. உலக்கி அவங்க கையில கொடுத்துடுவாங்க. இந்த அப்படி இப்போ நான் இடிச்ச மாதிரி இடிக்கணும். வா, அம்மாடி பூரணி, என்ன பண்ணிட்டு இருக்க? என்னத்த, நான் உன்ன மாதிரி தான் உலக்கைய பிடிச்சேனா? கையில் அப்படி பக்கம் பக்கமா நெருக்கி பிடிச்சு சல்லு சல்லுன்னு இடி. அப்பதான் இடியும் பலமா இருக்கும், நெல்லும் உமையும் கழண்டு வரும். உன்ன மாதிரி கையை மேலும் கீழுமா அகலமா வச்சு இடிச்சா நீ இடிச்சு முடிக்கிறதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடும். அப்புறம் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தான் நீ எங்களுக்கு பலகாரம் பண்ணி கொடுப்ப. பூரணி அக்கா, நான் இந்த தீபாவளிக்கே உங்க கையால முறுக்கு சாப்பிடணும். அத்தை சொன்ன மாதிரி அடுத்த தீபாவளி வரைக்கும் இழுத்தடிச்சிடாதீங்க. அதனால உலக்கைய நல்லா புடிச்சு நங்கு நங்குன்னு இடிங்க. என்ன அங்க முறைப்ப? உன் முறப்பெல்லாம் முக்கியம் இல்லை, எங்களுக்கு முறுக்கு தான் முக்கியம். நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய், என்ன நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க. Elelu ailasa, 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 elelu. நான் என்ன துடுப்பு போட்டு கட்டு மரத்துல கடல் குளிய போய்கிட்டு இருக்கேன். என்னமோ ரெண்டு பேரும் ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க. நானே ரெண்டு கையிலயும் வலி தாங்க முடியாம நானே உலக்கைய கையில புடிச்சு வேதனையோட இடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு இருக்கிற கோவத்துக்கு அப்படியே உலக்கையிலயும் ரெண்டு பேர் தலையும் உடைச்சு உடைச்சிருவேன். ஐயோ மேடம், அடிச்சிடாதீங்க மேடம். உங்களுக்கு அலுப்பு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க அப்படி பாடணும் மேடம். ஆமா மேடம், நீங்க பாடுறதா எனக்கு அலுப்பாவே இருக்கு. வாயை மூடிக்கிட்டே இருங்க. சாரிங்க மேடம். ஐயோ அம்மா, என்னால முடியல, கையெல்லாம் வலிக்குது. எல்லாரும் இப்படி நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண கூடாதா? ஹெல்ப்பா? உனக்கு பரீட்சை வைக்கிறதே நாங்க தான். எங்களையே பதில் எழுத சொன்னா எப்படி? நீதான் எழுதுன பூர்ணி. நாங்க தான் பெரிய மனசு பண்ணி உனக்கு ரெண்டு அசிஸ்டன்ட் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கோம்ல. இல்லனா அவங்கள கொஞ்ச நேரம் கை மாத்தி இடிக்க சொல்லு. ஏய், நீங்களும் இடிக்கலாமா? கொடுங்க மேடம். எங்க தமிழ் தூங்கிட்டாங்க, வீட்டுல போய் வச்சிட்டு வாங்க. குமாரு, என்னால முடியலடா, கொஞ்சம் நீ வந்து குத்துடா. தூங்கிட்டியா? நீ வந்து நாடு முதுகு பிடிச்சிக்கிச்சா? நீங்க கொடுத்த மொத்த நெல்லையும் இடிச்சாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணணும்? ஐயே, உனக்கு என்ன ஒவ்வொன்னையும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு? இப்படி நெல்லை மட்டும் இடிச்சு உமியோட குமிச்சு வச்சுட்டா போதுமா? அதை பொடைச்சி அரிசியா தனியா எடுக்க வேண்டாமா? எனக்கு பொடைக்கிறதுக்கெல்லாம் தெரியாது. ஒழுங்கா உலக்கைய புடிச்சு இடிக்க கூட தெரியலன்னு சொன்னீங்க. கடைசியில பாருங்க எவ்வளவு நெல்லை இடிச்சு குமிச்சு வச்சிருக்கீங்க. அப்படிதான் பொடைக்கிற வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தானா பழகிறோம்க்கா.